நிறைய பேர் டாக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் ரொம்பவே யோசிப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரீடாக வந்து நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸாக இருப்பாங்க. ஸோ எந்த ப்ரீடு வாங்கினா நம்மளுக்கு சூட் ஆகும், அதோட கேரக்டர் எப்படி இருக்கும், அது வாங்கினதுக்கப்புறம் நம்மளால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் வளர்க்கணும் அப்படின்னாலே அது ஸ்மால் டைப் டாக் பிரீட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இந்த வீடியோவில் எதுவுமே ஸ்மால் பிரீட்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் வளர்க்கக்கூடிய அண்ட் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் டாக் பிரீட் அண்ட் லார்ஜ் டைப் டாக் பிரீட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இல்லை ஏதாவது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரேஹவுண்ட் டாக்ஸ்க்காக நிறைய ஸ்போர்ட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அண்ட் அதில் டாக் ரேசிங் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிரேஹவுண்ட்ஸ் ஒரு ரேசிங் டாக்ஸ். கிரேஹவுண்ட் ரேசிங் அப்படின்னு தனியாக இதுக்குன்னே ஒரு ஸ்போர்ட் இருக்குது. அந்த அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய ஒரு அத்லெட்டிக்கான பிரீடு தான் இந்த கிரேஹவுண்ட். சரி, இவ்வளோ அத்லெட்டிக்கான பிரீட்லாம் வந்து நம்மளால் வளர்க்க முடியாதுனு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சரி ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸும் சரி இதை வளர்க்கலாம். ஏன்னா இந்த ப்ரீடை வாங்கினதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வெளியே கூட்டு போகும்போது அந்த லீஷ் வந்து நம்ம கையிலேயே இருக்கணும். ஒருவேளை எங்கேயாவது வேடிக்கை பாட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதோட ரன்னிங் திறமையெல்லாம் ரோட்டில் காட்ட ஆரம்பிச்சிடும், நம்மளும் தெரு தெருவாக அது பின்னாடியே ஓட வேண்டியதாக இருக்கும். மற்றபடி எல்லாரோடையும் அஃபெக்ஷனட்டாக பழகக்கூடிய, முக்கியமாக கிட்ஸோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய டாக் தான் இந்த கிரேஹவுண்ட். அண்ட் இதுக்கு ஷார்ட் கோட் இருக்கிறதுனால கோல்டு வெதர் தாக்கு பிடிக்காது. ஸோ எங்கேயாவது கோல்டாக கூட்டு போனீங்க அப்படின்னா இதை கவர் பண்ணி கூட்டு போகணும். ஸ்டாண்டர்ட் பூடல். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ப்ரீடை வந்து பார்த்துருப்பீங்க. உடம்புல இருக்கிற அந்த முடியெல்லாம் வந்து ரொம்பவே கேர்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டாக் ஷோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரபலமான அண்ட் ஃபேஷனபிளான ஒரு ப்ரீடு இந்த பூடல் தான். ஃபேஷனெலாம் இருக்கட்டும், இந்த ப்ரீடை வந்து நம்மளால் வளர்க்க முடியுமா, ரொம்ப அக்ரெசிவான ப்ரீடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்பவே அமைதியான டைப்பு அண்ட் ரொம்பவே ஜென்டிலான ஒரு ப்ரீடு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் இதை வளர்க்குறதுக்கும் சரி இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த பூடல் ப்ரீடில் சைஸ் காரணமாக வந்து சில டைப்ஸாக பிரிப்பாங்க. அண்ட் நம்ம சொல்கிறது வந்து ஸ்டாண்டர்ட், கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் வரைக்கும் இதில் ஹைட் வரும். அண்ட் சில கலர்ஸில் வந்து வேரியாகும். அண்ட் முக்கியமான காமனான கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 3 கலர் தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை முடி வெட்டினா அப்படின்னா நாய் மாதிரி இருக்காது. முடி வெட்டாமல் விட்டுட்டிங்கனாலும் அது குரங்கு மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் இது நாய் மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அப்படி தான் தோணுது. பட் இது நாய் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு டிஃப்ரெண்டான ப்ரீடு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு இந்த ப்ரீடை வளர்க்கலாம். ஜெர்மன் ஷார்ட்ஹேர் பாயிண்டர். இந்த ப்ரீடை ஆரம்பத்தில் ஹண்டர்ஸ் வந்து ஹண்டிங்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது சின்ன சின்ன டக்ஸையோ பேர்ட்ஸையோ ஷூட் பண்ணுறவங்க வந்து அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் அதை ஹண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது பார்த்துருச்சு அப்படின்னா அதை டெய்லை தூக்கி கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ணி காட்டும். ஒருவேளை நீங்கள் நல்ல எனர்ஜியான ஆளாக இருக்கீங்க, உங்கள் எனர்ஜி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பேனியன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரீடை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்கான ப்ரீட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரீட் வந்து ஓனர்ஸ் கூட ஒரு க்ளூ மாதிரி ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கம் மாதிரி ஒட்டிக்கும் சொல்லலாம். அந்த அளவு வந்து ஓனர்ஸ் மேலே அஃபெக்ஷன்ட்டாகவும் லாயலாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு. நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸாக இருந்தால் கூட ஒரு ஹைலி எனர்ஜெட்டிக் டாக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜெர்மன் ஷார்ட்ஹேர் பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். டோபர்மேன். எனது டோபர்மேனை வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டாக் ப்ரீடை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் வந்து வளர்க்கலாம். இது எந்த அளவுக்கு அஃபெக்ஷனேட்டாகவும் அன்பாகவும் இருக்கோ அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடெக்டிவான ஒரு கார்டிங் டாக் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஒரு இன்டெலிஜென்ட் டாக் ப்ரீடாகவும் இருக்கிறதுனால நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டாம். இருந்தாலும் ட்ரைனிங் பண்ணும்போது கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்தீங்க அப்படின்னா நல்லது. அண்ட் 13 வருஷம் உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கிற ஒரு பெரிய பொறுப்பு இதோட தான். கிளம்பர் ஸ்பானியல். ரொம்பவே ரேரான ப்ரீடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது இருக்கிற எண்ணிக்கை கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ரேரான ப்ரீடு. பட் ரொம்பவே ஸ்வீட்டான ஃபன்னியான ஒரு ஈஸி கோயிங் ப்ரீடு. அதனால தான் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பொம்மை மாதிரி க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் இந்த ப்ரீடை வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட லைஃப் ஸ்பான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 12 years அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் வளர்க்கக்கூடிய டாக்ஸில் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் கிடச்சா. கிரேட் டேன். இது இருக்கிற சைஸுக்கு இது இந்த லிஸ்ட்டில் வர வேண்டிய ப்ரீடே கிடையாது. ஆனால் சைஸுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத இந்த ப்ரீடு தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு தான் 6 அடி 7 அடி இருந்து தேவையில்லாமல் பயமுடுத்தும். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா லேப்ரடார் மாதிரி மாறிடும். அதுக்கு போர் அடிக்காத வரைக்கும் போர் அடிச்சிருச்சு அப்படின்னா சில சமயம் சீரியஸாக கூட வாய்ப்பு இருக்குது. பார்க்குறதுக்கு ராயலாக மெஜிஸ்டிக்காக இருக்கக்கூடிய டாக் தான் இந்த கிரேட் டேன்.
இந்த ராயல்ட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. போத் இது வாங்கும் போதும் சரி, இது வாங்கின அப்புறமும் சரி. ஏன்னா இதை நான் ராயல் அப்படின்னு சொன்னது இதுக்கான செலவையும் சேர்த்து தான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் இதை வாங்கி வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கலாம். ஆனால் என்ன, இதோட சைஸை பார்த்து நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் போதும். என்ன தான் ராயலாக மெஜிஸ்டிக்காக இருந்தாலும் இதோட ஆவரேஜான லைஃப் ஸ்பேன் 10 வருஷம் தான். பட் அந்த 10 வருஷத்தில் கண்டிப்பாக உங்களால் மறக்க முடியாத நிறைய மெமரிஸை அது கொடுத்துட்டு தான் போகும். பாக்ஸர் இந்த ப்ரீடும் இந்த லிஸ்ட்டில் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அண்ட் எப்போவுமே சந்தோஷமாக எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ப்ரீடு தான் இந்த பாக்ஸர். தன்னோட ஓனர்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ரொம்பவே பாண்டிங்காக இருக்கக்கூடிய ப்ரீடு. நம்ம என்னென்னா சோகமாக இருந்தாலும் சில விஷயங்கள் ஃபன்னியாக பண்ணி நம்மளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல அழகான ப்ரீடு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எந்த அளவுக்கு அழகான ப்ரீடோ அந்த அளவுக்கு இது ஒரு ப்ரொடெக்டிவான ப்ரீடும் கூட. ஸோ இது ஒரு ஹை எனர்ஜி டாகாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல கம்பேனியனாகவும் தேவைப்படும் போது ஒரு நல்ல கார்டியனாகவும் இது இருக்கும். பெர்னீஸ் மவுண்டன் டாக் ரொம்பவே அழகான க்யூட்டான டாக் ப்ரீட் அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு 3 கலர் மிக்ஸ் ஆகிருக்கும், அதாவது ஒயிட்டு, பிளாக்கு, அப்புறம் டேனு. ரொம்ப அமைதியாக அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கக்கூடிய டாக் தான் இந்த பெர்னீஸ் மவுண்டன் டாக். சரி, இந்த ப்ரீடை எங்கே வச்சு வளர்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேர்லேயே இருக்குது, மவுண்டன் அப்படின்ட்டு. அதாவது கொஞ்சம் மலைப்பகுதி மாதிரி இருக்கிற இடத்துல வளர்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது ஒரு அட்வென்ச்சர்ஸை விரும்புகிற ஒரு ப்ரீடு, முக்கியமாக ஹைக்கிங்க்கே ரொம்பவே ஆசைப்படுற ஒரு ப்ரீடு, அதாவது மலை ஏறுறது. அதுக்காண்டி நம்மளால் மலையெல்லாம் ஏற முடியாது. இருந்தாலும் இந்த டாகை வாங்கிட்டு எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காமல் கொஞ்சம் இது அவுட்டோருக்கு அடிக்கடி வெளியே கூட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது ஸ்மார்ட்டாகவும் குயிக் லேர்னராகவும் இருக்கிறதுனால நம்ம சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, அதை ட்ரெயின் பண்ண முடியும். கோல்டன் ரிட்ரீவர் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் வாங்கக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் டாகில் இதுவும் ஒன்று. தன்னோட ஃபேமிலியை ரொம்பவே லவ் பண்ணும், ரொம்பவே அஃபெக்ஷனேட்டாக இருக்கும், முக்கியமாக கிட்ஸ் கூட, அண்ட் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும். இதனாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்னு மட்டும் இல்லை, நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிற டாக்ஸாக மாறியிருக்கு. ஒரு மாடரேட்டான செமி ஆக்டிவ் ஃபேமிலிக்கு இது ஒரு பெஸ்ட் கம்பேனியனாக இருக்கும், அதாவது ஓரளவு ஆக்டிவாக இருக்கிற ஃபேமிலிக்கு இது பெஸ்ட்டு கம்பேனியனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன, நம்ம தலையவே ஒழுங்காக செய்ய மாட்டோம், ஆனால் இந்த டாகை வாங்கினதுக்கப்புறம் இதுக்கு முடி சீவி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக, இல்லைனா முடி அங்கங்கே சிக்கிரும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி கம்பேனியனாக கண்டிப்பாக ஒரு 12 வருஷத்துக்கு இந்த டாக் வந்து இருக்கும். லேபர்டார் ரிட்ரீவர் உலகத்திலே மோஸ்ட் பாப்புலர் டாக்னால் அது இது தான். அதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேமிலினாலும் சரி, இல்லை ஈஸி கோயிங் ப்ரீட்னாலும் சரி, எதுனாலும் இந்த லேபர்டார் ரிட்ரீவர் தான் வந்து முதல் நிற்கிது. அண்ட் தெரியாமல் கூட மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ப்ரீட் இது, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் கிட்டே விளையாடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்லாம் பயப்பட தேவையே கிடையாது, நீங்கள் இதை தைரியமாக வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் இந்த லேபர்டாரை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே பிடிச்சிரும், அதுதான் இதுக்கிட்ட இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் வளர்த்துருக்கிற ப்ரீடும் வளர்க்குற ப்ரீடும் இதுதான். அண்ட் அகெயின் நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு நம்ம கூடவே இருக்கிற ஒரு மேஜிக் டாக் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எந்தெந்த டாக்ஸ்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் என்ன ப்ரீட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் கரெக்டான ப்ரீடாக சூஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.